வணக்கம், நான் உங்க சாய் பாலாஜி ஃபேஸ் ரீடர். முகக்கணிதம் மூலமா உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாரு? ஏன்னா வசீகர தோற்றம் வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியங்க. ஆயிரம் ஸ்தலங்கள் சென்றாலும் நமக்கு பலன் தரக்கூடிய தெய்வம் யாருன்றத அந்த முக லட்சணத்தை வச்சுதான் சொல்ல முடியும். ஸோ அந்த முகபாவனையை வச்சு சாமுந்திரிக லட்சணத்துக்கு ஏற்ப உங்களோட அதிர்ஷ்ட தெய்வம் யாரு, எந்த இடத்துல இருக்காங்க, அது எப்படி நீங்க வழிபாடு பண்ணணும், உங்களுக்குரிய அந்த விருட்சம் என்ன, என்ன கணத்துல நீங்க வரீங்க, இது எல்லாமே நாங்க கணிச்சு சொல்றோம். அது ஆன்லைன் மூலமா நம்மளோட சிஸ்டி ஒலி டிவோஷனல் ஷாப் எங்க இருக்குன்னா வயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர். வாருங்கள், வாழ்க்கையை வளப்படுத்துங்கள். சிஸ்டி ஒலி டிவோஷனல் ஷாப் இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்கான டெட் எண்ட், வளர்ச்சிக்கான முழுமையான பாதையை பார்க்க முடியும். வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் விடுமுறை, மற்றபடி பாத்தீங்கன்னா காலையில 10 மணிலிருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் நம்மளோட ஷாப் ஓப்பன்ல தான் இருக்கு. கஷ்டம் வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிஸ்டி ஒலியில பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருளாக பர்ச்சேஸ் பண்ணுங்க. நிச்சயமாக சத்தியமாக இறைவனின் அனுகிரகத்தோடும் குருமார்களின் ஆசையோடும் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்களும் பல ஏற்றங்களும் பெற முடியும். எதனாலனா சிஸ்டி ஒலி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வச்சிருக்க ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம். பயன் அடைஞ்சவங்க எக்கச்சக்க பேருங்க, காது பட எக்கச்சக்க பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய நாங்க யூடியூப்ல பதிவேற்றம் செஞ்சிருக்கோம், சில பேர் நேர்ல வந்து ரிவ்யூ கொடுத்து பல பேரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவங்க பயன் அடைஞ்சு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் இப்படிலாம். சோ அதுல நீங்க ஒருத்தரா மாறணும்ன்றதான் என்னோட ஆசை. எதனாலனா சித்தர் முறைப்படி குருமார்களின் வழிகாட்டுதல ஒவ்வொரு பொருளுமே முறையாக கிளென்ஸ் பண்ணி பூஜை பண்ணி அதுக்குரிய மூலிகை தைலங்களை வச்சு அதுக்கு பிராண பிரதிஷ்டைகள் பண்ணி மந்திர உச்சாரணங்களுக்கு அதுக்கு மந்திரம் இருந்தால் மந்திரங்களை உங்களுக்கு தாரவார்த்தை கொடுத்து உங்க வாழ்க்கையில கொண்டு போய் வச்ச செகண்ட்லேருந்து மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய அற்புதமான வழிகளை இங்க குருவோட அனுகிரகத்திலும் குருமார்களின் ஆசையிலையும் உங்களுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிஸ்டி ஒளியில நீங்க இதை பயன்படுத்திக்கிறோம். ஸோ இன்னைக்கு பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா செவ்வாய்க்கிழமை அபிஜித் முகூர்த்தத்தில் என்ன பண்ணலாம், அந்த அபிஜித் முகூர்த்தம் அப்படின்றது என்ன டைமிங். காலையில 11:45 to 12:15 வரைக்கும் தான் அபிஜித் நட்சத்திரம். இந்த அகல் விளக்கில் வந்து சகப்பு திரி போட்டு நம்ம வந்து விளக்கேற்றணும்னு சொன்னோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்றத்துக்கும் சொந்த வீடு வாகனங்கள் வாகனத்துக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னும் பொழுது நம்மளோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு பூமி கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் பண்ணவங்களுக்கு தான் அந்த பூமி கிடைக்கும். எல்லாருக்கும் அந்த பூமி அமைஞ்சிடாது. சில பேருக்கு வாடகை வீட்லேயே இருக்கணும்ன்றது விதியாக இருக்கும். அந்த விதியை மாற்றணும்னா இந்த அபிஷக்தி முகூர்த்தத்தில் பக்தி சிரதையோட பூஜை பண்ணணும். அதே போல இந்த பூமி தோஷங்கள், இந்த பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு அங்காரகம் தான், அந்த செவ்வாய் தான் வந்து அதிபதி. அப்போ இந்த அபிஷக் முகூர்த்தத்துல எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் விலகணும், எனக்கும் என் தலைமுறையை சார்ந்தவங்களுக்கு ஒரு சொந்த வீடு வாகனங்கள் அமையணும், கடன்பட்ட நெஞ்சம் வந்து கலங்கி இருக்கோங்க, கிறிஸ்டல் கிரே மைண்ட் இருக்கு, அது கோபம் ஃபர்ஸ்டேஷன் ஆத்திரம், என்ன பண்றோம்னே தெரியாது, யார் மேல பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. ஏன்னா அங்காரகன்றது நெருப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம், யாரை பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. அப்போ நமக்கு சோர்ஸ் வழி கிடைச்சாலும் அதை கிராஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா விட்டு கொடுத்து போனவன் கெட்டு போனதா சரித்திரமே கிடையாது. விட்டு கொடுக்கணும்னு சொன்னோம்னா அதுக்கு இறைவனின் காலை பிடிச்சா மட்டும்தான் கிடைக்கும். இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் அந்த செவ்வாய் கிழமையில நீங்க பண்ணும் பொழுது அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அதிபதியாக வந்து உட்கார்றாரு. ஸோ முழுமையா நம்பணும். எப்படி வந்து கிருஷ்ணனை வந்து கண்மூடித்தனமா வந்து அர்ஜுனன் நம்பி காலை பிடிச்சிக்கிட்டாரோ, கிருஷ்ணா நீ என்ன வேணா சொல்லு நான் அப்படியே பண்றேன்னாரு. அதே போல இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சொன்னதாவே நினைச்சு நீங்க பண்ணுங்க. இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் செவ்வாய்க்கிழமையான சிகப்பு கலர் வஸ்திரம் வந்து அணிஞ்சிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பு திரி போட்டு மனதார வேணாம். நம்ம சிஸ்டி ஒளியில் ஆயில் இருக்குங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாகனங்கள் அமையறதுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைலேருந்து மீண்டு வெளியே வரதுக்கெல்லாம் ஆயில் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 500 rupees தான் வரும். விருப்பம் உள்ளவங்க அந்த ஒரு ஆயில் பாட்டில் வந்து 3 ml தான் இருக்குங்க. முழுக்க முழுக்க மூலிகையில் பண்ணது விருப்பம் இருந்தால் நம்பிக்கையோட நீங்கள் அதை பண்ணும் பொழுது நிச்சயமாக மாற்றம் பார்க்க முடியும். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பூமியில வந்து வில்லங்கங்கள் இருக்கும், சில பேருக்கு பூர்வீக சொத்து வாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அமையணும்னா இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் நீங்கள் பண்ணணும். இந்த செவ்வாய்க்கிழமையில் இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சொத்தில் கேஸ் போட்டிருப்பாங்க, அந்த சொத்து எனக்கு வரணும்னு விதி இருந்தால் தான் வரும். அப்போ அந்த அபிஷேக் முகூர்த்தத்தில் அந்த குறிய மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒரு சகப்பத்துக்கால துணியில் வச்சு அந்த முருகப்பெருமானையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தையோ அந்த நேரத்தில் அந்த 11:45 to 12:15 வரைக்கும் மனதார வேண்டுங்க. இறைவா இதில் என் முன்னர் வந்து கஷ்டப்பட்டு வாங்கினது அது எனக்கு வரணும்னு விதி, ஆனால் அதை இன்னொருத்தன் வந்து பங்கிடுறான், அது இல்லாமல் அந்த இது வந்து எனக்கு கரெக்டாக கிடைக்கணும். ஏன்னா மகாபாரதத்தில் கிருஷ்ணன் வந்து இதுதான் கேட்டார், ஒரு பாதி ஊரை கொடுன்னு கேட்டார், கொடுக்கல, 5 ஊரையாவது கொடுக்க சொன்னார் கொடுக்கல, 5 வீடியாவது கொடுக்க சொன்னார் கொடுக்கல, 5 அடி இடம் கொடுக்க சொன்னார் கொடுக்கல, அதுக்கப்புறம் தான் போரே ஆரம்பிச்சது. அதே போல பகவான் நமக்கு இந்த நேரத்தில் இந்த சனத்தில் இந்த நிமிஷத்தில்
ஒருத்தருக்கு இந்த இடம் அமையணும்னு எழுதப்பட்டிருந்தோம், அந்த முகூர்த்தத்தில் நீங்கள் மனதார வேண்டும் பொழுது அதில் ஏற்பட்டுள்ள கடன், அதில் ஏற்பட்டுள்ள வலி வேதனை கஷ்ட துன்ப துயரங்கள் எதுவாக இருந்தாலும் விலகி அந்த இடத்துல உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுள் ஆரோக்கியம் எல்லாமே அந்த நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணும் பொழுது, அந்த வீடு உங்களுக்கு அந்த இடம் உங்களுக்கு அமையும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தன்மை அதுக்கு உண்டுங்க. இந்த விஷயத்தை நீங்கள் வந்து பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணும். ஏதோ அந்த பையன் கதை சொல்கிறான் அதை நம்ம பண்ணோம்னா நல்லா இருப்போமான்னு நினச்சிங்கன்னா நடக்காதுங்க. எப்பயுமே குரு ஒன்று சொல்கிறாரு, அங்கே போப்பா அப்படின்னா ஏன் போகணும் எதுக்கு போகணும் கேட்கவே கூடாது. இப்போ என் குரு எனக்கு சொன்னதை நான் பயன்படுத்தினேன், நான் நல்லா இருக்கிறேன், அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பொழுது நீங்கள் நம்பிக்கையோட கடவுள் மேலே பாரத்தை போட்டு முழுமையாக பண்ணுங்கள். அந்த செவ்வாய்க்கிழமை பண்ணிங்கன்னா கடன் பிரச்சனை இருக்காது, சொந்த வீடு வாகனங்கள் வாங்குவீங்க, கடனால் ஏற்பட்ட துன்பத் துயரங்கள் விலகும். இந்த முகூர்த்தத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் வளமாக்குங்க, நலமாக்குங்க. நன்றி, வணக்கம்.